ஏன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில தான் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும்னா. கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், அது வேற. இது சம்பாதிச்சாலும் கொடுத்து தான் ஆகணும், அதான் விதி. இப்போ மேட்ரு அது இல்லை. ஏன் இதில் நான் இவ்வளோ தூரம் சுற்றுறேன் யோசிக்கணும் இல்லை? ஏன் சொல்லி கொடுக்க மாட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு வரானு நீ வரமாட்டீங்க. அதனால் அவனுக்கு தெரியும், இவனுக்கு சொன்னாலும் புரியாது. டைம் வரும்போது இவனே புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்க மாட்டான். ஏன் இத்தனையும் விட்டுட்டு இது பிடிக்காந்துருக்கேன்னா, உங்களுக்கு கிடைச்சா என்ன கிடைக்கும், சம்பாரிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இதெல்லாம் பெரிய பெரிய பொருள் கிடைக்குதுன்றேன். உங்களுக்கு என்ன சொல்லணுமா, அதையும் வாங்கி விட்டே சொல்லணுமா? எனக்கு இப்படி பண்ணீங்கன்னா இப்படி அதெல்லாம் சொல்லணுமா உங்களுக்கு? அப்படி நம்ப வைக்கணுமா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பத்து சொல்லுங்கன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. லக்ஸரி லைஃப்குள்ளே எல்லாமே வந்துடும், பேரு புகழ் வீடு வாசல் வசதி சுகத்தில் எல்லாமே வந்துடும். வந்துருமா வந்துடாதா? பத்தை தாண்ட மாட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 10 லட்சம் இல்லை 10 லட்சம் கோடி இருக்குது. நீங்கள் புதுசு புதுசாக அனுபவிக்க வேண்டியது, கிடைக்க வேண்டியது, இதெல்லாம் எப்போ அனுபவிக்க போகிறீங்க? இந்த உலகம் ஒவ்வொரு முறை சீர்கட்டு போகும் போதும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் வதைக்கப்படும் போதும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் அறியாமை எனும் இருளினால் மூழ்கடிக்கப்படும் போதும், இந்த கஷ்டங்களை கண்டு பொறுத்து கொள்ளாதவன், இந்த கஷ்டங்களிலிருந்து மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன், எவன் ஒருவன் அந்த மாற்றத்திற்காக இதற்கு நான் என் உயிரை விட துணிகிறேன் இறங்கி முதல் செயலை செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனுடன் நான் இருப்பேன் எழுதுறார். அட்டமா செத்துக்கள் 8. அட்டமா செத்துக்கள் எத்தனை? காணாமல் போகிறது, அப்படி வர்றது, இப்படி போகிறது, அப்படி ஊர் சுற்றுறது, வேலை எத்த வேலை தான் அட்டமா செத்து. இருந்தாலும் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சித்தர்களுக்கு கிடைத்த பரிசுகள், முக்தியை நோக்கி போகும்போது கிடைக்கக்கூடிய நான் ஏன் சத்துக்கு நானே ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணுறேன். அவங்களாம் எவ்வளோ பண்ணுவாங்க? பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அரட்டவசர் நமக்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா? நான் கிறுக்க நான் ஒன்றுமே கிடைக்காம இதில் லூஸ் மாதிரி ட்ராவல் பண்ணேன். என்னை பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுதா? ஏதாவது ஒரு ஆங்கிளில் பாருங்கள். இந்த ஆங்கிள் ஏதாவது தெரியுதா? இந்த ஆங்கிள் ஏதாவது தெரியுதா? தெரியுதா? அத்தனையும் விட்டுட்டு ஏன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்? ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தான் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும்னா. கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், அது வேற. இது சம்பாதிச்சாலும் கொடுத்து தான் ஆகணும், அதான் விதி. இப்போ மேட்ரு அது இல்லை. ஏன் இதில் நான் இவ்வளோ தூரம் சுற்றுறேன் யோசிக்கணும் இல்லை? யோகிகள்லாம் வாழ தெரியாதான்னு நினைச்சுக்கிறீங்க? பெரிய சுகம் அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், வேற எவனுக்கு அதை சொல்லியே கொடுக்க மாட்டான். ஏன் சொல்லி கொடுக்க மாட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு வாடானு நீ வரமாட்டீங்க. அதனால் அவனுக்கு தெரியும், இவனுக்கு சொன்னாலும் புரியாது. டைம் வரும்போது இவனே புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்க மாட்டான். ஏன் இத்தனையும் விட்டுட்டு இது பிடிக்காந்துருக்கேன்னா, உங்களுக்கு கிடைச்சா என்ன கிடைக்கும், சம்பாரிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? இப்போ பாசிட்டிவ் மட்டும் பேசுவோம், நெகட்டிவ் நான் பேசலை. வேற என்ன கிடைக்கும்? கிடைக்குதாம்மா? சரி, கிடைக்குது வச்சுப்போம். வேற என்ன கிடைக்கும் நினச்சிக்கிறோம், சரி கிடைக்குதுன்னு கூட வச்சுப்போம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் விட பெரிய பெரிய பொருள் கிடைக்குதுன்றேன். உங்களுக்கு என்ன சொல்லணுமா, அதையும் வாங்கி விட்டே சொல்லணுமா? இப்படி பண்ணீங்கன்னா இப்படி அதெல்லாம் சொல்லணுமா உங்களுக்கு? அப்படி நம்ப வைக்கணுமா உங்களுக்கு? நான் அப்படி நம்ப வச்சாதான் இந்த பயிற்சி பண்ணுவீங்க, அப்படி நம்ப வச்சாதான் ஒவ்வொரு உயிர்களையும் தன் உயிர் போல பார்ப்பீங்களா நீங்க? அப்ப சுயநலவாதி தானே நீங்க? எதுவுமே கிடைக்கலனால நான் இதுலதான் போவேன்ட்டு போங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாமேனா என்ன? எல்லாமே. எல்லாமேனா எல்லாமே. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? என்ன கேட்டுருவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கேட்டுருவீங்க நீங்க? உங்கள் அறிவுக்கு எவ்வளோ கேட்க முடியும் உங்களால்? எவ்வளோ கேட்ட முடியும்? லிஸ்ட் போட சொன்னால் ஒரு 10 தாண்டாது உங்களுக்கு. கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல கணவன், நல்லது மனைவி, ஓகே. பணம், காசு, பேரு, புகழ், வசதி, ஒரு 4 வந்துருச்சு. அப்புறம் வேற என்ன வேணும்? சரி, நல்ல குடும்பம், 5. வேற? சரி, லக்ஸரி லைஃப், 6. வேற? டக்கு டக்குன்னு சொல்லுங்க, கை வலிக்குது. நோய், ஹெல்த்தியான லைஃப், 7. வேற? வேற? நல்ல ஹேர் ஸ்டைலு, லென்த்தியா முடி வளரணும்லாம் ஆசை இல்லையா உங்களுக்கு? ஆல்ரெடி இருக்கு. இல்லாதவங்க இப்ப அது எவ்வளவு சுயநலமா இருக்கீங்க? என்ன கேட்டுறீங்க? மிஞ்சி போனா ஒரு 10 கேட்பீங்களா? இப்பவே 7 மேல
வண்டி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது அப்படித்தானே. எட்டு போச்சுனா கொஞ்சம் யோசிப்பீங்க, அப்புறம் ஒம்பது போச்சுனா, பத்து போச்சுனா சுத்தம் ஞாபகத்துக்கே வராது. உங்களோட அறிவு இவ்வளோதான்ற உங்களுக்கு புரியுதா? உங்கள் அறிவு எவ்வளோ இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பத்து சொல்லுங்கன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. லக்ஸரி லைஃப்குள்ள எல்லாமே வந்துடும், பேரு புகழ் வீடு வாசல் வசதி சுகத்துல எல்லாமே வந்துடும். வந்துருமா வந்துடாதா? பத்தை தாண்ட மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பத்து லட்சம் இல்ல பத்து லட்சம் கோடி இருக்கு, நீங்க புதுசு புதுசா அனுபவிக்க வேண்டியது, கிடைக்க வேண்டியது. இதெல்லாம் எப்ப அனுபவிக்க போறீங்க? இதுவே போதும், இதுவே போதும் நிறுத்திக்கிறீங்களா? அறிவை விரிவிசை அகண்டமாக்குங்கிறாரு பாரதிதாசன். என்ன சொல்றாரு? அறிவை விரிவிசை அகண்டமாக்கு. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, விசால பார்வையால் விழுங்கு மக்களைங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டி குழந்தை குட்டி கலாச்சாரம் இதெல்லாம் கடந்து யோசி அப்படின்னு அர்த்தம். அறிவை விரிவுசை அகண்டமாக்குனா உன் அறிவை பெரிதுபடுத்தி பெரிதாக யோசிங்கிறார். என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் புள்ள, என் வீடு, என் சொத்து, என் வாசல் இப்படி நினைக்க கூடியது அறிவை விரிவு செய்து யோசிப்பதா? அப்படியா? உங்களுக்கு அறிவு விரிவா இருந்ததுன்னா எப்படி தெரியுமா வரும்? உங்க புருஷனோட ஒரு பொண்ணு அஃபேர்ல இருக்கனால ஸ்ட்ராங் அனுப்பிங்க. அப்படியா? சரி பாத்துப்போம். அவ்வளவுதான் இருக்கும் உங்களோட ரியாக்ஷன். எவ்வளவு இருக்கும்? அப்படியா? சரி பாத்துப்போம். உங்களுக்கும் பதில் தெரியாது, அது வேற மேட்ரு. அப்படி ஒரு பிரச்சனை என்ன பண்ண போறது? ஆனா பதட்டம் வராது. ஏன்? ஸ்கிரிப்ட்ல அது இருக்கும் போல ஏதோ புது சீன் ஓடிட்டு இருக்கு, நடந்து முடியிட்டு கொஞ்சம் வெயிட் பண்றேன். வாட்ச் பண்ண, ஆமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வச்சிருக்கான் போல, அவனுக்கு ஏதோ ஒரு ஆப் இது மூலமா நடக்கும் போல, சரி கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணும். இப்படி வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண அப்சர்வ் பண்ணுவீங்க. அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண அறிவு வரும். அறிவு வர அறிவு பண்ண தெளிவு தெளிவு வரும். தெளிவு வந்துருச்சுன்னா பதில் வந்துடும். அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே கிடைச்சிரும். இதுக்கு முத பேசிக்க என்ன, அப்சர்வ் பண்ணணும். எத்தனை பேர் அப்சர்வ் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்க? இல்லையே. ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வரும்போது ஆடுறீங்க. அந்த பிரச்சனை என்ன பண்றோம் பாருன்றீங்க. அந்த பிரச்சனை நமக்கு என்ன கத்து கொடுக்க போகுதுன்றதுக்கு உண்டான பொறுமை இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்கு? இதை ஏன் அவங்களுக்கு புரியல? இதை சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. இதை யார் சொல்லித்தரணும்? நாம சொல்லித்தரணுமா? இதை யார் சொல்லித்தரணும்? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஒருத்தர் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு அதை சொல்லி கொடுக்கணுமா, இல்ல ஒவ்வொரு கல்விக்கூடத்திலையும் பள்ளிக்கூடத்துல அதை சொல்லி கொடுக்கணுமா? எந்த நம்பிக்கையிலும் உங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? சரி விட்டுடலாமா? இப்ப நான் என்ன கேக்குறேன், கிருஷ்ண பரமாத்மா ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த உலகம் ஒவ்வொரு முறை சீர்கட்டு போகும் போதும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் வதைக்கப்படும் போதும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் அறியாமை எனும் இருளினால் மூழ்கடிக்கப்படும் போதும், இந்த கஷ்டங்களை கண்டு பொறுத்து கொள்ளாதவன், இந்த கஷ்டங்களில் இருந்து மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன், எவன் ஒருவன் அந்த மாற்றத்திற்காக இதற்கு நான் என் உயிரை விட துணிகிறேன் இறங்கி முதல் செயலை செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனுடன் நான் இருப்பேன் எழுதுறார். இந்த உலகத்தை மாற்ற முடியாதுன்றது தெரியும், கிருஷ்ணருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த உலகத்தை மாற்ற முடியலனால என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில நபர்களை நான் மாற்றுகின்றேன். காரணத்துக்காக அந்த தைரியமாக பயம் இல்லாம ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்ல, அந்த நேரத்துல நீ யாரை கண்டும் பயப்பட தேவையில்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார். ஏன் அப்படின்னா, இறைவன் உங்ககிட்ட அந்த கமிட்மெண்ட் தான் எதிர்பார்க்கிறாரு, அந்த அந்த கட்ஸை தான் எதிர்பார்க்கிறார், அந்த தைரியத்தை தான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இவன் உயிரை கொடுத்தாவது இன்னொரு உயிர் நல்லா இருக்குமா அப்படின்ற சிந்தனை உனக்கு உண்மையாவே இருக்கான்னு பாக்குறாரு. அது உங்களுடைய 99% மக்கள் யாருக்கிட்டையுமே அது இல்லை. இந்த உயிரை பாதுகாத்துக்கிட்டனா மீதி இருக்கக்கூடிய எல்லா உயிரையும் பாதுகாத்துப்பன்ற சுயநலம் தான் இருக்கே தவிர, இந்த உயிர் போனாலும் போயிட்டு போது இந்த உயிர் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் யாரிடமும் இல்லை. அந்த முயற்சியை எவன் ஒருவன் எடுக்கின்றானோ அவனுடன் நான் சாட்சி பாவமாக, அது என்னங்க சாட்சி பாவம், விட்னஸிங் ஆட்டிடியூடா விட்னஸிங் பர்சனாலிட்டியா கூடவே இருப்பாரா? யாரு? இறைவன். கிருஷ்ணர்னு வச்சுக்கோங்க, சிவான்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுக்கோங்க, ஜீசஸ்னு வச்சுக்கோங்க. ஆனா எதிர்பார்க்கிறார், என்ன எதிர்பார்க்கிறாரு?
இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் கூட இவனுக்கு பொறுப்புணர்வு இருக்கான்னு பாக்குறாரு. இந்த உலகம் நல்லா இருக்கணும்ன்ற பொறுப்புணர்வு இருக்கான்னு பாக்குறாரு. இல்லைன்னா நீ எப்படி இறைவனாக முடியும்னு கேக்குறாரு. எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைக்காத ஒரு உயிர் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? இவ்வளவுதான் என் கேள்வி. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது கொஞ்சம் டஃபஸ்ட் ஜாப் தான், டஃபஸ்ட் டாஸ்க் தான். அதுக்காக விட்டுடலாமா? விட்டுடலாமா? விட்டுடலாமாங்க. அது வேற வழியே இல்லை. கடவுள் என்ன தன்மையில் இருக்கின்றாரோ அந்த தன்மையை உணர்ந்து விட்டு கடவுளாகவே மாறிவிடக்கூடிய இந்த பாதையில கடவுள் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாரு. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதுவாரு. இந்த தன்மைலாம் அப்ப எப்படி வரும் உங்களுக்கு? இப்ப உங்ககிட்ட எப்படி வரும்? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.